ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் எந்தெந்த ஜாதிகள் வெற்றி தோல்விகளை அரசியல்வாதிக்கு நிர்ணயிக்குது அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இதுல முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வன்னிய சமுதாயத்தினர் தான் இருக்காங்க அவங்க வந்து வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை அரக்கோணம் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை தருமபுரி விழுப்புரம் ஆரணி நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி கரூர் பெரம்பலூர் சிதம்பரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி போன்ற தொகுதிகள்லாம் அவங்க வந்து அதிக அளவுல இருக்காங்க இதனால இந்த தொகுதிகளில் வன்னியர் சமுதாயத்தினுடைய ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றுவாங்க அதே போல இவங்களுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகமா இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து திருச்சி திண்டுக்கல் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மதுரை சிவகங்கை விருதுநகர் தேனி ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்காசி போன்ற தொகுதிகளில் தேவர் சமுதாயத்தினர் வந்து அதிக அளவில் காணப்படுறாங்க இவங்களோட ஆதரவு இருந்துச்சுன்னா இந்த தொகுதியில கண்டிப்பா வேட்பாளரை வெற்றி பெற்றுருவாங்க இவங்களுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுக்க தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வன்னியர் மற்றும் தேவர் இந்த சமுதாயங்களுக்கு பிறகு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து அதிகப்படியா காணப்படுறாங்க இவங்களும் வந்து பெரும்பான்மையான தொகுதிகளில் அரசியல் வேட்பாளர்களோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறாங்க அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் வட சென்னை தென்சென்னை அரக்கோணம் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தர்மபுரி விழுப்புரம் ஆரணி நாமக்கல் கள்ளக்குறிச்சி இந்த தொகுதிகள்ல எல்லாம் வன்னிய சமுதாயத்தினருக்கு அடுத்த இடத்துல பழைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகப்படியா இருக்காங்க அவங்களும் வந்து அந்த தொகுதியில அதிக அளவிலான வாக்கு வங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா கோவை பொள்ளாச்சி திருப்பூர் போன்ற கொங்கு மண்டலம் சைடு கொங்கு கவுண்டர்களை சேர்ந்த சமுதாயத்தினர் அதிக அளவுல இருக்காங்க கொங்கு மண்டலம் முழுக்க இந்த சமுதாயத்தினர் தான் அதிக அளவிலான வெற்றியை வந்து நிர்ணயிக்கிறாங்க அடுத்ததா தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற தொகுதிகளில் நாடா சமுதாயத்தினர் அதிக அளவுல இருக்காங்க இவங்களுடைய வாக்கு வங்கி தான் இந்த தொகுதிகளில் வெற்றி நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி